வணக்கம் நண்பர்களே, இன்னையோட கதை என்ன அப்படின்னா, பணக்கார வியாதி. லோகேஷ் என்பவர் தன்னுடைய டைரி எழுதும் பழக்கத்தில் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார். என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் வந்து எப்போவுமே தன்னை கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர். எந்த வித ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பார். அவ்வளவு கான்ஷியஸாக இருப்பார் அவருடைய ஹெல்த்தில். லோகேஷ்க்கு ஒரு 53 வயசு இருக்குங்க. ரொம்பவே பழமைவாதி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பழைய விஷயங்களை எப்போவுமே அசை போட்டுக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் வந்து அவருடைய ஆஃபீஸ்லேருந்து சென்னையில் நடந்த ஒரு மிகப்பெரிய செமினாருக்கு அனுப்பி வச்சாங்க. போகும்பொழுது ஒரு இன்சிடெண்ட் அவருக்கு நடந்தது. அந்த இன்சிடெண்ட்டை அவருடைய டைரியில் இப்படியாக மென்ஷன் பண்ணுறார். முதல் வார்த்தையே பணக்கார வியாதி. அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அப்படியே படிப்பார், கேளுங்க. நான் என்னுடைய ஆஃபீஸில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த மிகப்பெரிய செமினாருக்கு போனேன். அந்த செமினாரில் எங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டு நிறையவே சொல்லி கொடுத்தாங்க. அந்த செமினார் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னுடைய கம்பெனி சார்பாகவும் என்னுடைய எம்டி அந்த செமினாரை ப்ரெசென்ட் பண்ணினார். ஆக்சுவலாக என்னுடைய இவ்வளோ வயசில் நான் பார்த்த மிகப்பெரிய செமினார் அதுன்னு கூட சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ப்ரெசன்டேஷன் நடந்தது. நிறைய இடத்துல இருந்து, நிறைய கம்பெனியில இருந்து பெரிய பெரிய ஜாமவான்கள்லாம் வந்திருந்தாங்க. பெரிய பெரிய கம்பெனிகளுடைய சிஇஓஸ், சேர்மன்ஸ், எம்டி இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் படபடப்பாகவே இருந்துச்சு. அந்த செமினார் நடந்துக்கிட்டே இருந்தபோது ஒரு 11:11 இந்த டைம் இருக்குங்க, அதில் ஒரு டீ பிரேக் மாதிரி விட்டாங்க. எனக்கு தலையெல்லாம் சுற்றி போயிருந்தது. அவ்வளோ நேரம் ஏசியில் உட்காந்ததில் கொஞ்சம் வெளில வந்து எங்கே காஃபி கொடுக்குறாங்க, எங்கே டீ கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஒருத்தர் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி மேக்கரை வச்சு எல்லோருக்குமே காஃபி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். நான் வேக வேகமாக ஓடி போயிட்டு எனக்கு ஒரு கப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் எடுத்து வச்சார். இந்த காஃபி வந்த ஒரு ஆர்வத்தில் நான் எடுத்து ஒரு சிப் பண்ணிட்டேன், குடிச்சு பார்த்தேன். அவ்வளவு கசப்பு, அதில் சுகரே இல்லை. இன்னும் ஏன் சுகர் போடலையா அப்படின்னு கேட்டேன். பக்கத்தில் நிஜாம் பார்க்க மாதிரி நிறைய அடுக்கி வச்சிருந்த ஒரு பாக்கெட்டுகள் எல்லாம் பார்த்து, அதை எடுத்து போட்டுக்கோங்க, அதான் சுகர் அப்படின்னு சொன்னார். நானும் எடுத்து கிழிச்சு ஒரு பாக்கெட்டை கொட்டி, ஐயோ பார்த்தணுமே என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்னுடைய எம்டி பார்த்துட்டார். பார்த்துட்டு பக்கத்துலேயே இருந்த ஸ்டிக் எடுத்து கலக்கி குடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நானும் எடுத்து கலக்கி குடித்தேன். எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாகவே இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் நிறையா பழக்கப்பட்டதில்லை. இப்போது குடிக்கும்போது எனக்கு சர்க்கரை பத்தலை. ஸோ இன்னொரு பாக்கெட்டையும் எடுத்து அதேமாரி கிழிச்சு குட்டி கலக்கி குடித்தேன். இப்போது என்னோடய எம்டி கேட்டார், என்ன ஏன் இவ்வளோ சர்க்கரை குடி சாப்பிட்ற, இவ்வளோ சர்க்கரை போட்டு சாப்பிட்ட அப்படின்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு. ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? இல்லை, சுகர் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, ஆபத்து அப்படின்னு சொன்னார். என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். என்னுடைய ஹெல்த்தில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, சுகர்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார். எனக்கு இன்னொரு ஆச்சரியமா என்ன இருந்ததுன்னா, அங்க வந்திருந்த எல்லா ஆட்களையும் பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய ஆளுகளா இருந்தாங்க இல்லையா, யாருமே அந்த சுகர் எடுத்து கொட்டு கொட்டிக்கலங்க. எல்லோருமே வந்து பாதி பாக்கெட்டு, சில பேர் எந்தவுமே சுகரே இல்லாம அப்படிதான் குடிச்சாங்க அந்த காஃபியும் டீயும். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, சுகர் அப்படிங்கிறது ஒரு பணக்கார வியாதி போல அப்படின்ட்டு. அந்த விதத்துல நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆண்டவனுக்கு நன்றி சொன்னேன். இந்த வயசுலையும் என்னை இவ்வளோ ஆரோக்கியமாக வச்சதுக்கு நன்றி அப்படின்னு. இப்படியாக தன்னுடைய டைரியை எழுதி முடித்தார் லோகேஷ். நன்றி.